2010 வருடம் திருவரங்கத்தில் பிரம்மரதம் என்கின்ற பெயரில் மனிதனை மனிதனை சுமக்கும் பல்லாக்கு முறை இருந்தது. கூரத்தாழ்வாரின் வாரிசுகள் என்கின்ற பெயரில் சுமார் 1200 ஆண்டுகளாக பலர் சுமக்க பல்லக்கில் பவனி வந்தார்கள் கோயில் பார்ப்பனர்கள். உங்களுக்கு வசதியும் அந்தஸ்தும் இருக்கிறதென்றால் ஹெலிகாப்டரில் செல்லுங்கள், எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மனிதனை மனிதனை சுமந்து செல்லும் இந்த பல்லக்கு முறையை எங்களால் அனுமதிக்க முடியாது என்று தாழ்மையுடன் கோரிக்கை வைத்தோம். எளியவர்களாகிய எங்கள் கோரிக்கையை அகம்பாவம் பிடித்த பார்ப்பனர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். வேறு வழி இல்லாமல் திருவரங்கம் கோவில் பார்ப்பனர்களை எதிர்த்து போராடினோம். கோயிலை விட்டு பல்லக்கு வெளியே வந்தால் குப்பிர கவிழ்த்து விடுவோம் என்று எச்சரித்தோம். இப்படியாக எங்களின் போராட்டம் பல்வேறு தோழமை கட்சிகளின் துணையுடன் சமூக தளத்தில் தொடர்ந்து 4 ஆண்டுகள் நடைபெற்றது. இயல்பான என் போராட்ட குணமும் புதிய புதிய போராட்ட வடிவங்களும் காவல்துறைக்கு நெருக்கடியை கொடுத்தது. நாங்களும் பல்லக்கு வந்தால் அதில் மலத்தை கொட்டும் முடிவுடன் தான் இருந்தோம். பார்ப்பனர்களின் பல்லக்கை பாதுகாக்க 1000கணக்கான போலீசை இறக்கியிருந்தது அரசு. இப்படியாக எங்களின் வீரம் செறிந்த போராட்டம் தொடர்கையில் மறுபுறம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் எங்களின் சட்ட போராட்டம் தொடர்ந்தது. மனிதனை மனிதன் சுமக்க கூடாது, உடனே பிரம்மரதத்தை தடை செய்ய வேண்டும் என்று நான் தொடுத்த வழக்கில் வழக்கறிஞர் தோழர் பகத்சிங் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆஜரானார்கள். அன்று நீதிமன்றமே கொதிநிலையில் இருந்தது. எனது வழக்கை விசாரித்த நீதியரசர் ஜெயச்சந்திரன் மிக அருமையான ஒரு தீர்ப்பை தந்தார்கள். இன்று ஆதீனத்தின் பல்லக்கு பட்டண பிரவேசம் என்றெல்லாம் சொல்லி, இது எங்கள் பாரம்பரியம், பண்பாடு, 500 வருடமாக பல்லக்கில் போகிறோம், எனவே இது எங்கள் உரிமை என்று இவ்வளவு நாகரிகமான காலத்திலும் மனிதனை மனிதன் சுமப்பதா என்று பல்லக்கிற்கு தடை விதிக்கும் அரசை குற்றவாளி கூண்டில் ஏற்றுகிறார்களே. இதோ நீதியரசர் ஜெயச்சந்திரன் எனது மனிதனே மனிதனை சுமக்கும் பல்லக்கை தடை செய்ய கோரும் வழக்கு தீர்ப்பில் பாரம்பரியம், பண்பாடு, நீண்ட காலம் கடைபிடித்தது, அதாவது பழக்க வழக்கம் போன்றவைகளை எல்லாம் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்குத்தான் காரணமாக சொல்வீர்கள். பொட்டு கட்டுவதும் குழந்தை திருமணமும் தேவதாசி முறையும் கூடத்தான் பாரம்பரியமாக இருந்து வந்தது. ஆனால் அதெல்லாம் இன்று சட்டத்தால் தடை செய்யவில்லையா? சமூகத்தில் இல்லாமல் போகவில்லையா? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்குத்தான் இதையே கூறுவீர்கள் என்று பொட்டில் அடித்தார் போல் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார் நீதியரசர் ஜெயச்சந்திரன். எனவே அரசின் உத்தரவிற்கு மதிப்பளித்து இனிமேலாவது ஆதீனங்களும் ஆதீனங்களுக்கு வக்காலத்து வாங்குபவர்களும் காலதேச வர்த்தமானத்திற்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை இல்லை, கால ஓட்டத்திற்கு தகுந்தார் போல் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டோம். பலர் சுமக்க பல்லக்கில் தான் போவோம், பழமை சாக்கடையில் தான் உழல்வோம் என்று பிடிவாதம் பிடிப்பீர்களையானால் 2010 ஆம் ஆண்டு பிரம்மரதம் என்கின்ற மனிதனை மனிதனே சுமக்கும் அவலத்தை எதிர்த்து நாங்கள் வெளியிட்ட பிரகடனத்தை இன்று ஆதீனத்திற்கு எதிராக வெளியிடுகிறோம். உயர் திரு ஆதீனம் அவர்களுக்கு பட்டு பீதாம்பரம் உடுத்தி வேளம் முன் செல்ல, மேலதாளம் முழங்க, மந்திர கோஷங்கள் விண்ணை பிளக்க, சிஷ்ய கோடிகள் வாழ்த்தொளி முழங்க, வெண்கொற்ற குடையின் கீழ் காலார நடந்து பட்டின பிரவேசம் போக போகிறீர்களா, அல்லது மலநாற்றம் எடுக்கும் பல்லக்கில் பட்டின பிரவேசம் செல்ல போகிறீர்களா? நாங்கள் பொது வாழ்க்கைக்கு வரும்போதே வாய்க்கரிசி வாங்கி வந்தவர்கள். வழக்கு வாங்குவது எங்களுக்கு புதிதல்ல என்பதை கணம் ஆதீன கர்த்தாவிற்கு தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.